نمه پاروتی پتایے گوویند نام سنکیرتنم அப்பா இப்ப நமக்கு வெடிகாலம்ற மாதிரி ஒரு வருஷத்து ஒரு நாள் ஆச்சுண்டா அந்த மாரி மாதங்கிறது உத்தராயணத்தினுடைய முன்னோடு இந்த தை மாதத்தில் உத்தராயணம் உத்தராயணத்துக்கு முந்தி உதயமான காலம் உத்தராயணம் ஒரு வருஷத்து நாள் ஆச்சுண்டா உத்தராயணம் தான் உதயமாக காலம் அந்த உதயமாகற காலத்துக்கு முன்னோட தான் உஷக்காலம்னு வெடியல் காலம்னு பேர் இருக்கு வைகரைன்னு பேர் தமிழில் அந்த வைகரையில் வைகரையில் துயிலிழுன்னு சூரியத்துக்கு முந்தியே முடிச்சு நின்னோம்னு சாஸ்திரம் அந்த மாதிரி அதுக்காக பள்ளி வச்சு அந்த காலத்தில் இருட்டாக இருக்கிற காலத்திலேயே ஆனைச்சாத்தான்னு ஒரு பட்சி இந்த ஆனைச்சாத்தான் சத்தம் கேட்டுட்டு அதனால் எழுந்துரு எழுந்துருன்னு சொல்கிற வழக்கம் கீச்சு கீச்சு என்றுன்னு கீச்சு கீச்சுன்னு சத்தம் மூணு மணி மூன்றரை மணி நாலரை மணிக்கு கேட்டால் ஒரு கீச்சு 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 கீச்சுன்னு ஒரு பட்சி அதுக்கப்புறம் இருக்காது அதுக்கு முந்தியும் இருக்காது சரியாக அந்த மணிக்கு ஆரம்பிச்சுடுறது அதனால் நாலு மணிக்கு ஒரு பட்சி அப்புறம் அஞ்சு மணிக்கு ஒரு பட்சி அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு ஒரு பட்சி அப்புறம் அஞ்சே முக்கால் ஆகிட்டு வேணால் காக்கா கத்துறது ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்து கோழி ஊற்றும் அதுக்கு வந்து ஆனை சாத்தம் அதுக்கு முந்தியே ரெண்டரை மணி மூணு மணிக்கே ஒரு பட்சி ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து அதுக்கு முந்தியெல்லாம் ஆண்டையும் கோட்டவன் தான் அதுக்கு வந்து பன்னெண்டு மணி அதுக்கு முந்தி ஒவ்வொரு காலத்துக்கு அது கணக்கு வச்சுட்டு அந்தந்த பட்சிகள் கத்தின்ட்டுருக்கு ஒரே கணக்காக கத்தின்ட்டுருக்கு அது நமக்கு தான் வாழ்க்கை வர கண்டபடி இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஒரு நேரம் இல்லாமல் இந்த காலத்துலேயும் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டியிருக்கு நமக்கு அந்த மாதிரி அந்த திருவம்பாவினும் திருப்பாவினும் இந்த வருஷத்துக்கும் நம்ம நாட்டில் திருவம்பாவை திருப்பாவை ஏற்படுறதுக்கு உந்தியை பிடிச்சி அந்த மாரி மாதத்தில் காரமே நீராடி மாரி நீராடி பகவான் நம்ம ஸ்மரித்து அம்பாவை ஸ்மரித்து அந்த ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ண முடியாத பழக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு தெரிகிறது தமிழ்நாட்டில் இருந்தத்தனுடைய வாசனை எல்லா நாட்டிலும் இருந்திருக்குன்னு தெரியுது மலையாளத்தில் நிச்சயமாக இருக்குது இன்றைக்கும் இருக்குது வடநாட்டிலேயோ இருந்ததாக யமுனக்கரையில் இருந்ததாக பாகவதத்தில் எழுதியிருக்கு அதனால் வடநாடு முழுக்க இருந்ததோ இல்லையோ பாகவதத்தில் மாத்திரம் யமுனக்கரையில் தாயர்பாட்டிலே இருந்ததாக மாத்திரம் எழுதியிருக்கு அதனால் அந்த மாதிரி இப்போ மாரி மாதம் வரதுனால குழந்தைகள் எல்லோரும் இந்த ரெண்டு பாடலையும் இங்கேருந்து அதெல்லாம் கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் நட்டு ஒன்று வச்சு கொஞ்சம் கானத்தோடு குழந்தைகள் நட்டு ஒன்று வச்சு காலவேளில் முடிஞ்சதானால் இப்போ கண்டத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு உடம்பு அசௌகரியம் வந்தால் கூட கொஞ்சம் வெடிகிறதுக்கு வந்து வெந்நிலையாவது ஸ்நானம் பண்ணி கொஞ்சம் இந்த பாடல்களை நாம் ஏன்னா இந்த காலத்தில் அனுசரித்து உடம்புக்கு அநேக வியாசிகளும் சக்தியும் சக்தி இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த காலத்தில் அதனால் சட்டுன்னு இப்போ எல்லாம் போய் தண்ணியில் முழுகணும் அது ஜலம் தானே அந்த தோஷம் நம்ம சேரும் குழந்தைகளுக்கு அதனால் வெந்நிலையாவது ஒடிகிறதுக்கு வந்து மூழ்கி இந்த பாடல்கள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி வச்சு அங்கங்கே பத்து வீடு அந்த தெருவு அப்படியே சுற்றிட்டு வரும்படியாக செய்தால் நமக்கு அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் எதுக்காகவோ அந்த ஒரு மாரி மாதம் ஒரு காலத்தில் விடியாலம்பு இருந்து நல்ல காரியம் செய்வானா அது எப்பவும் அப்படியே மனசில் அப்படியே ஸ்திரமாக இருக்கும் அது படிக்கிறது கூட விடியாலம்பரை படித்தோம்னா ராத்திரி எவ்வளோ படித்தா கூட அது ஞாபகம் இருக்கிறது இல்லை விடியாலம்பு படிக்கிறது அப்படியே பதிகிறது அந்த மாதிரி ஈஸ்வர பக்தியும் ஈஸ்வர தியானமும் கூட விடியாலம்பரை செஞ்சோம்னா அது அப்படியே படியும் அதனால் அதுலேயும் வடிகாலம்ங்க தேவதைகளுக்கு வடிகாலம்னு பேர் தேவலோகத்துக்கு ஒரு வருஷம் ஒரு மா ஒரு நாளுங்கிற கணக்கு படி உத்தராயணங்கிறது உதயமாக இருந்தோம்னா அதுக்கு வந்து உஷக்காலங்கிறது இந்த மாரி மாதம் தேவதைகளுடைய உஷக்காலம் நம்ம உஷக்காலம் ரெண்டு பேரும் மாரி மாசம் உஷக்காலத்தில் அதனால் அந்த காலத்தில் நான் சொன்னோம்னா ஒரு திருவாரங்களுக்கும் உஷக்காலமாக இருக்குது நம பார்வதி பதயே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்